வணக்கம். நாங்கள் வந்து பெருங்குளத்துலேருந்து வந்தோம். பையன் பேர் வந்து ஸ்ரீ அனிஷ். பையனோட பேர் கும்பகோணம் போயிருந்தோம். கும்பகோணம் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்காக போயிருந்தோம். கும்பகோணத்துலேருந்து ரிட்டர்ன் சென்னைக்கு வரும்பொழுது பைக்கில் போனாங்க ரெண்டு பசங்க. பைக்கில் போகும்போது பிரேக் உடஞ்சிடுச்சு. போகும்போது ரன்னிங்கில் போகும்போது பிரேக் உடஞ்சிடுச்சு. பிரேக் உடஞ்ச பிறகு அவங்களால ஒன்றும் பண்ண முடியாத மரத்தில் மோதி கீழே விழுந்து பெரிய எலும்பு உடஞ்சிட்டு சொல்லிட்டாள். எல்லாரும் ஹாஸ்பிட்டல்லாம் போக சொன்னாங்க, நாங்கள் போக மாட்டோம்னு சொல்லிட்டோம். புத்தூர் கட்டு கட்டினா நல்லா ஆகும்னு எங்கள் ஹஸ்பண்ட் சொன்னார். அதனால நாங்கள் இங்கே வந்து அவங்க சொன்ன மாதிரி கரெக்டாக 10 கட்டு போகணும்னு சொன்னாங்க. 10 கட்டுலேயே பார்த்தீங்கன்னா 7வது கட்டிலே நடக்க வச்சுட்டாங்க. வந்து சாப்பாடு வந்து ஃபுட்டுலாம் வந்து அவங்க சொல்கிற மாதிரி எல்லாமே நாங்கள் அதெல்லாம் கொடுக்குறது கிடையாது. கரெக்டாக அவங்க சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணோம். அவங்க சொல்கிறது கரெக்டாக இத்தனை கட்டுக்கு இப்படி தான் இருக்கணும். ஃபர்ஸ்ட் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா படுத்த படிக்கையே தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி நாங்கள் பார்த்துக்கிட்டோம். இப்போ அவங்க சொன்னது ஒன்று ஒன்றா கரெக்டாக சொன்னாங்க. அதே மாதிரி நாங்கள் பண்ணிட்டு வந்தோம். இப்போ 10வது கட்டு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நன்றி இங்கே வந்ததுக்கு. பையனை நல்லபடியாக பண்ணி நடக்க வச்சு கொடுத்துட்டாங்க எங்கள் கையில். ரொம்ப ரொம்ப நன்றி. அவங்களுக்கு ரொம்ப நன்றி கடமைப்பட்டிருக்கோம். நாங்கள் என் பையனை காப்பாற்றி நல்லபடியாக நடக்க வச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார் எங்களுக்கு.